Spartans! வெற்றிக்கு தயாராகுங்கள்! ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யோகா. இன்றைய பதிவில் நான் பார்க்கவிருக்கும் தகவல் இன்றைய காணொலி எதை பற்றியது? தற்பொழுதைய சூழலில் ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வை பற்றியது தான் இன்றைய காணொலி. ஏன் அப்படின்னா, நம் நாடு வந்து கடந்த சில மாதங்களாக எதிர்கொண்டு வரும் இன்னல்கள் வந்து ஏராளமான இன்னல்கள். என்ன, உலக வரலாற்றில் தன்னுடைய காலடியை ஆழமாக பதித்த மிகப்பெரிய பெருந்தொற்று நோய் கொரோனா, அதனுடைய பிடியிலிருந்தும் தற்பொழுது லாவகமாக மீண்டு வருகிறது. மீண்டு வருகிறது பாசிட்டிவாக நினைப்போம். அது அடுத்து அதனுடைய தாக்கம், பொருளாதார மந்த நிலை, வேலைவாய்ப்பின்மை, புலம்பெயர் தொழிலாளர்கள் படுகின்ற இன்னல்கள், இன்னும் உம்பான் புயல் தாக்குதல், அதன் பிடியிலும் சில மாநிலங்கள் தற்பொழுது மீண்டு வருகிறது. அதுக்கடுத்து அண்டை நாடான இந்தியா சீனா எல்லையில் ஏற்படுகின்ற பதற்ற நிலை, இவ்வளோ பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், லோக்கஸ்ட் என்ற பூச்சினத்தின் பெரும் படை தாக்குதல். ஆமாங்க, அப்போ லோக்கஸ்ட், வெட்டுக்கிளி, கிராஸ் ஓப்பர், வெட்டுக்கிளி, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லோக்கஸ்ட் அண்ட் கிராஸ் ஓப்பர், என்ன வேறுபாடு, அதை பற்றியும் பார்க்கவிருக்கிறோம். அடுத்து இந்த லோக்கஸ்ட் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, எப்போ போகும், எவ்வளோ தாங்க சாப்பிடும், ஐயோ இது எத்தனை நாள் தான் உயிர் வாழும், இது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாக இன்றைய காணொலி உங்கள் முன்னால். தொடர்ந்து இணைந்திருங்கள், சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டுமே தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும். வாங்க பார்ப்போம். லோகஸ்ட் இந்த சொல் லோகஸ்டா என்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. லோகஸ்டா அப்படின்னா பூச்சினத்தை குறிக்கின்ற ஒரு சொல் தான் லோகஸ்டா. நம்ம லோகஸ்ட் பாலைவன வெட்டுக்கிளி, கிராஸ் ஓப்பர் நம்ம சைடில் இருக்கக்கூடிய வெட்டுக்கிளிகள். என்ன வித்தியாசம், பொதுவாக நம்ம சைடில் இருக்கக்கூடிய அந்த கிராஸ் ஓப்பர்ஸ் பார்த்திங்கன்னா தனித்து மட்டுமே வாழக்கூடியதுங்க, இவை எக்காரணத்துக்குண்டும் கூட்டமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இந்த லோகஸ்ட் அப்படி கிடையாது, தனித்தும் வாழும், மிகப்பெரிய கூட்டமாகவும் உருப்பெறும், மிகப்பெரிய கூட்டமாக சடனாக ஃபார்ம் ஆகிடும். அதுக்கான காரணம் அதையும் சொல்லப்போகிறேன். இவை கிட்டத்தட்ட 1000-க்கும் மேலான பூச்சினங்கள் வந்து இருக்குது. ஆனால் வெறும் 22 வகையான பூச்சினங்கள் மட்டுமே மனிதர்களை சார்ந்த நாம் சார்ந்திருக்கும் விளைநிலங்களை நாசம் செய்யும். நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது இவை தாங்க. இவற்றில் ஒன்று தான் இந்த லோகஸ்ட் என்ற பாலைவன வெட்டுக்கிளி. சரி, உலகத்தில் இந்த வெட்டுக்கிளிகள் இல்லாத ஒரு பகுதி அண்டார்டிகா, நார்த் அமெரிக்கா. ஸோ ஓகே, இப்போ நம்ம பொதுவாக நம்ம நாட்டில் யார் வந்தாலும் அவங்களை ட்ராவல் ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். ஆனால் இவங்களோட ட்ராவல் ஹிஸ்ட்ரியும் சொல்ல போகிற பாருங்கள். ஃபஸ்ட்டு இவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காவை தொடர்ந்து அரேபியா, ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது இந்தோடைய வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பால். அதுக்கடுத்து நம்ம ராஜஸ்தான் மற்றும் மத்திய மேற்கு மாகாணங்களில் இருக்கும் மிகப்பெரிய விளைநிலங்கள் நாசம் செய்துள்ளன இந்த ஒரு வெட்டுக்கிளியின் படையெடுப்பு. சரி, 27-30 ஆண்டு காலமாக இல்லாத அளவுக்கு இந்த முறை மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்குதுங்க. இப்போது இந்த லோக்கஸ்ட் என்ற பூச்சினம் தனித்து வாழும், இவை எப்படி வந்து சடனாக வந்து பெரிய ஒரு கூட்டமாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே சொன்னால் ஆப்ரிக்காவில் தான் இதனுடைய ஆரம்பம், ஆப்ரிக்காவில் தான் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால், இவை வந்து காற்று வீசும் திசையை தொடர்ந்து இவை பயணிக்கும். மேகக்கூட்டங்கள் போல மிகப்பெரிய அளவிலான வெட்டுக்கிளிகளின் கூட்டம் காற்றின் திசையை நோக்கியே பயணிக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் மாற்றம், காலநிலை மாற்றம், சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஏற்படும் போது இவற்றுக்கூட நம்ம உணவு பற்றாக்குறை ஏற்படும். ஓர் இடத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-30 இருக்குதுன்னு வச்சுங்க, உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது எந்த இடம் ஒரு பசுமையான இடமோ அந்த இடத்தை சார்ந்து ஒரு 50-100 சேரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் ஒரு 500 ஆயிரம். இப்போ தான் வந்து சில உடலமைப்பில் ஒரு சில மாற்றம் ஏற்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரோட்டினின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் சுரக்க ஆரம்பிக்கிறது. இந்த செரோட்டினின் என்ற வேதிப்பொருள் இவற்றின் உடலில் சுரக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் அதுவரை பூச்சியாக இருந்த இவை கிட்டத்தட்ட ஒரு மிருகமாகவே பிஹேவ் பண்ணும். ஆமாம், உடலமைப்பில் இந்த செரோட்டினின் உற்பத்தியானதுக்கு பிறகு உடலமைப்பில் மிகப்பெரிய மாற்றம். சொல்லப்போனால் அவற்றின் நிறம் கூட வந்து நேரத்துக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்குமா இவன், இதுதான் காரணம். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மனிதர்களுக்கும் விளைநிலங்களுக்கும் அச்சுறுத்தலாகக்கூடிய மிகப்பெரிய பூச்சினமாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மனிதர்களை தாக்குதா, விலங்குகளை தாக்குதான்னு பார்த்தா அதற்கான குறிப்புகள் எதுவும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. இது அதுபோல ஆய்வுகளும் இருக்கிறது, ஆனால் அந்தளவுக்கு எதுவும் சான்றுகளும் கிடையாது. சரி, இனிமேல் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா,
இதுக்கான ஃபேக்ட் ஒரு சில ஃபேக்ட் இருக்கு. அதாவது இந்த நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுல நான் வந்து கண்டென்ட் எங்கெங்கே தேட முடியுமோ எங்கெங்கே கிடைக்குமோ அதெல்லாம் நான் தேடி பார்த்ததுல ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே நிறைய கிடைச்சிருக்கு. இவை எவ்வளவு சாப்பிடும், அந்த கூட்டத்தில் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு தூரம் பயணிக்கும், உணவை தேடியவற்றின் போராட்டம் எவ்வளவு தூரம் அமையும், இவை தமிழ்நாட்டுக்கு வருமா, தென்னிந்தியாவை தாக்குமா, அதுக்கான பல கேள்விகளுக்கும் பதில் தொடர்ந்து வரவிருக்கிறது. இணைந்திருப்போம். நம்ம பார்த்தோம் இந்த செரோட்டினின் என்ற வேதிப்பொருள் அதன் உடலமைப்பில் எந்த வகையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, உடல் மாற்றமாக இருக்கட்டும், நிறம் மாற்றமாக இருக்கட்டும், அதனுடைய அதோட பிஹேவியர் டோட்டலாக அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுருதா இல்லைங்களா அந்த செரோட்டினின். சரி, இப்போ அந்த வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு அந்த பெருங்கூட்டத்தில் எவ்வளவு எண்ணிக்கையில் அந்த வெட்டுக்கிளிகள் இருக்கும். ஆமாம், 1 பில்லியன் 100 கோடி 10 பில்லியன் வெட்டுக்கிளிகள் அந்த பெரும் கூட்டத்தில் இடம்பெறும். 10 பில்லியன் வெட்டுக்கிளிகள் எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு நாள் எவ்வளோ தூரம் இது ட்ராவல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150-200 கிலோமீட்டர் அளவிற்கான டிஸ்டன்ஸில் இவை ட்ராவல் பண்ணும். வெறுமனே போகாதுங்க, எந்த ஒரு விளைநிலத்தை இவை ஆக்கிரமிப்பு செய்கிறதோ அதே விளைநிலத்தில் இனப்பெருக்கம் செய்து கொண்டே செல்லும். இதனுடைய ஆயுட்காலம் 5-6 மாத காலம். இது ஆயுட்காலத்தில் 1000 முட்டைகளை கிட்டத்தட்ட 1000 முட்டைகளை விட்டுக்கொண்டே செல்லும். ஒன்ஸ் இது ஒரு முறை முட்டையிடும் பொழுது 95-150 முட்டைகளை இடும். ஆனால் இங்கே தான் நம்ம பார்க்கணும், இது தொடர்ந்து பறக்கும் பொழுது தரையிறங்காமல் 15 மணி நேரம் பறக்குங்க. இந்த வெட்டுக்கிளி பாலைவன வெட்டுக்கிளிகள் தொடர்ந்து 15 மணி நேரம் பறக்கும். கடலை கூட தரையிறங்காமல் பறக்கக்கூடியதாம் இந்த 15 மணி நேரமும் தரையிறங்காமல் பறக்கக்கூடியது இந்த பாலைவன வெட்டுக்கிளிகள். இது இன்குபேஷன் பீரியட் பாருங்களேன், இந்த முட்டையிடுதல் வந்து இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 10-20 நாட்கள். இவை மேக்சிமம் வந்து ஈரப்பதமான ஒரு நிலத்தில் தான் முட்டையிடும். அதுவும் ஒரு 10 சென்டிமீட்டர் ஆழத்தில், 5-10 சென்டிமீட்டர் ஆழத்தில் முட்டையிடுமாம். இந்த இன்குபேஷன் பீரியட் 10-20 நாட்களில் குஞ்சு பொறித்து விடும். உடனே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இதில், நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம ராஜஸ்தானில் நடந்த இந்த தாக்குதலில் அந்த வெட்டுக்கிளிகளின் பாலைவன வெட்டுக்கிளிகளின் தாக்குதலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 8000 கோடி மதிப்பிலான விளைநிலங்களில் உணவுப் பொருட்கள் எல்லாமே நாசம் செய்துள்ளன இந்த வெட்டுக்கிளிகள். நம்முடைய ஆப்பிரிக்காவில் கடந்த இது வழக்கமாக இந்த வருடம் மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கிடையிலோ இதுபோல் வெட்டுக்கிளிகளின் தாக்குதல் வந்து அதிகப்படியான இருக்குது. ஆப்பிரிக்கா இருக்கட்டும், பல்வேறு நாடுகளில் இருக்குது. ஆனால் கடந்த 25 ஆண்டுகாலமாக இல்லாத இந்த தாக்குதல் தற்பொழுது ஆப்பிரிக்காவில் உள்ள பெரும் பஞ்சம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் உள்ளன. ஆப்பிரிக்காவில் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் உலகம் முழுவதும் கொரோனாவிற்கு பயந்து கொண்டிருக்க இந்த ஒரு சூழலில் மறுபடியும் ஒரு தாக்குதல், உணவு பற்றாக்குறை, உணவு பஞ்சம் ஏற்படும் நிலையில் யோசித்து பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் இது. சரி, தமிழகத்துக்கு வருமா? அதாவது இப்போ இருக்கிறது வந்து மேற்கு பகுதியில், இதனோட தாக்கம் இந்தியாவின் மேற்கு பகுதியில் இருக்குது. கிழக்கு பகுதி அதிகமான பசுமையான ஒரு பகுதி இந்தியாவின் கிழக்கு பகுதி, அதாவது பங்களாதேஷ் பார்டர் அது அந்த சைடு இருக்குது. காற்றின் திசையை நோக்கி தான் இவை செல்லும். எவ்வளவு வேகத்தில்? 16-19 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்ற வேகத்தில் செல்லும். இந்த ஒரு சூழலில் தமிழகத்திற்கு வருமானன்ற யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கொரோனாவும் அப்படி தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அதே நேரத்தில் கடலை கூட கடந்து செல்லக்கூடிய ஒரு படையெடுப்பாகத்தான் இவை இருக்கிறது இந்த பூச்சினம். அப்படிங்க தமிழகத்துக்கு வருமா வராதான்றது நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாதுங்க. இப்போது இது இங்கே மட்டும்தான் இந்த ஒரு வெட்டுக்கிளிகளின் தாக்கத்தை பற்றி நம்ம இப்போ தான் கேள்விப்படுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. லோக்கஸ்ட் பிளேக் என்ற ஒரு குறிப்புகளும் உள்ளது. அதாவது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இதை பற்றி எந்த ஒரு தாக்குதலும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பு இருந்தாலும், தற்போதைய ஆய்வுகள் இருந்தாலும், இன்னொரு விஷயம் நாம் யோசிச்சு பார்க்கணும், இவ் ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு இவை பயணிக்கும் பொழுது நோய் தொற்றையும் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே போல் இப்போ பைபிள், குரான், எகிப்தியர்களின் கல்வெட்டுகளும் சிற்பங்களிலும் வெட்டுக்கிளிகளை பொறித்துள்ளனர் பல்வேறு குறிப்புகளும் உள்ளது. அப்போ இந்த வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு ஆரம்ப கட்டத்திலிருந்து இதுவரை நிகழ்ந்து கொண்டே இருப்பது. ஆனால் தற்போதைய காலத்தில் தான் இதோட தாக்குதல்கள் அதிகமாக இருக்கிறது என்கிறார்கள் பல்வேறு ஆய்வுகள். ஆப்பிரிக்காவில் பஞ்சத்திற்கான அறிகுறிகள், அதுக்கப்புறம் இப்போ ஐநா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உணவு மற்றும் வேளாண் அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 90 நாடுகளில் வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பால் பஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்கின்றது ஐநா. இவ்வளவு சூழலில் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா யோசிக்கணுமா இல்லையா? கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா, அதற்கான வாய்ப்பும் வழியும் என்ன, அதைத்தான் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம். இணைந்திருங்கள். பாலைவன வெட்டுக்கிளிகளை பற்றி ஒரு தகவல்களை பார்த்து கொண்டே வருகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், 15 மணி நேரம் தரையிறங்காமல் பறக்கிறதாக இருக்கட்டும்,
இந்த சிரோட்டினின் இதனால் ஏற்பட்ட மாற்றம் உடலமைப்பில் அதனுடைய நிறம் எப்படி மாற்றிக்கொண்டே போகும், பெரும்படியாக உருவாவதற்கான காரணம் இந்த சிரோட்டின், அதை பற்றிலாம் பார்த்தோம். இன்னொரு சின்ன தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்போடியா, மெக்சிகோ, உகாண்டா, பிலிப்பைன்ஸ், ஆப்பிரிக்கா, சைனீஸ் இது போன்ற நாடுகளில் வெட்டுக்கிளியை உணவாக உட்கொள்கின்றனர். காரணம், இதில் இருக்கிற ஒரு விதமான புரோட்டீன் இதயத்திற்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் உண்மைன்னு தெரியல, சரி பார்க்கலாம், சும்மா ஜஸ்ட் ஷேர் பண்ணலான்னு தான் சொன்னதை. அடுத்து, இப்போ ஆப்பிரிக்கா வந்து கடந்த 25 ஆண்டுகாலமாக இல்லாத ஒரு பாதிப்பு இப்போ இருக்குது. எவ்வளவு? 175,000 ஏக்கர் விளைநிலங்கள் நாசம் செய்துள்ளன இந்த பெரும் படை வெட்டுக்கிளிகள், பாலைவன வெட்டுக்கிளிகள். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு 1 வருடம் முழுக்க உணவளித்திருக்க முடியும் என்கிறது ஆப்பிரிக்க நாடு. இதனால்தான் தற்பொழுது சூழலங்கு பஞ்சம் ஏற்படும் நிலைமை நிலவுகிறது. சரி, நம்ம சோமாலியாவில் தற்பொழுது தேசிய அவசர நிலையாக அறிவித்துள்ளனர். ஏங்க, இது சின்ன ஒரு வெட்டுக்கிளி, சின்ன பூச்சி தான், இது ஒரு என்ன ஒரு 10-15 கிராம் இருக்குமா, தன்னுடைய எடைக்கு சமமான உணவை உட்கொள்ளுமாம் இந்த வெட்டுக்கிளி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 8 கோடி வெட்டுக்கிளிகள் இருக்கும். ஒரு நாளைக்கு 35,000 பேர் எடுத்துக்கொள்ளும் உணவை ஒரே நாளில் சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். சும்மா மட்டும் போகிறதில்ல, முன்னவே சொன்ன மாதிரி இனப்பெருக்கம் செய்து கொண்டே போகும் இந்த வெட்டுக்கிளிகள். அப்போ இதுக்கு தீர்வே கிடையாதா? இருக்குங்க, ஒரே ஒரு தீர்வு இருக்குது. இப்போ பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், அதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இது வந்து 10 பில்லியன் வெட்டுக்கிளிகள் இருக்கும்போது எவ்வளோன்னு பூச்சிக்கொல்லி அடிக்க முடியும். அப்படியும் அந்த பூச்சிக்கொல்லிகள் அடித்தாலும் பயிர்களுக்கு நன்மை தரும் பூச்சிகளும் புழுக்களும் இறந்து போகின்றன. அதுவும் ஒரு டிராபேக்காக தான் இருக்குது. இது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அந்த வெட்டுக்கிளிகளை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ வேறு வழி, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. முன்னவே சொன்ன மாதிரி இந்த சிரோட்டினின் என்ற வேதிப்பொருளின் தாக்கம் அதனுடைய உடலில் நாளுக்கு நாள் படிப்படியாக குறையும் பட்சத்தில் இந்த வெட்டுக்கிளிகள் கூட்டமாக பறப்பதை தவிர்த்து விட்டு தனியாக பிரிந்து விடும். இந்த ஒரே ஒரு வழி தாங்க. இப்போது நாம் பண்ண ஒரு தப்பை நம்ம யோசிச்சு பார்க்கணும். பூச்சிகளை உண்ணும் பறவைகளும் சிறு சிறு பாலூட்டி விலங்குகளும் எங்கே? அவை இருந்திருந்தால் இப்படி பூச்சி இனங்களால் ஏற்படும் பாதிப்பை எப்போவோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமே. இப்போ பாருங்கள், இந்த ஈகோசிஸ்டம் இதில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிளவினால்தான் இந்த ஒரு சூழல் தற்பொழுது ஏற்படுகிறது. இது வருஷம் வருஷம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, ஆனாலும் இந்த முறை பார்த்திங்கன்னா தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ இதனோட முழு பொறுப்பும், இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கிற இதற்கான முழு பொறுப்பும் நாம் தான் ஏற்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எது சொல்கிறதா இருந்தாலும் ஓப்பனாக கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்ஸ் இருந்தால் தான் அடுத்தடுத்த பதிவுகளில் சிறப்பாக செயலாற்ற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Bye.